அத்தை, நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கணினியை இயக்க உதவும். அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டும் போது இன்னும் எளிதாக புரியும். ஆனால் இங்கு கணினி இல்லாததால் அதில் பயன்படும் கருவிகள் செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம். இதை உங்ககிட்ட விளக்குறத விட என்ன பண்ண அதை இயக்கி அதை செயல்படுத்தி காட்டினா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஆனால் என்கிட்ட இங்கே என்ன இல்லை, கணினி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதில் பயன்படும் கருவிகள் செயலிகளை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூவிலி, புரிகிறது அத்தை. கணினியில் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே, அவை பற்றி சொல்லுங்களேன். அதாவது உள்ளீடு வெளியீடு கருவிகள் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லுங்க அத்தை. சொல்கிறேன் பூவிலி. விசைப்பலகை, சுட்டி போன்றவை உள்ளீட்டு கருவிகள். அதாவது விசைப்பலகைனா என்ன, கீபோர்டு, சுட்டினா மவுஸ், இது ரெண்டும் உள்ளீட்டு கருவிகள். காட்சித்திரை, கணினி அச்சுப்பொறி போன்றவை வெளியீட்டு கருவிகள். அதாவது மானிட்டரும் சரிங்களா, பிரிண்டரும் வெளியீட்டு கருவிகள். இப்போ உள்ளீட்டு கருவிகள்னால் என்ன, விசைப்பலகை, சுட்டி அதாவது கீபோர்ட், மவுஸ், ரெண்டும் உள்ளீடு. உள்ளீடுனா என்னது, இன்புட்டு. காட்சித்திரை அச்சுப்பொறி வந்து வெளியீட்டு கருவி, அதாவது அவுட்புட், மானிட்டர் அண்டு பிரிண்டர். பாருங்களேன், இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். என்னென்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. கீபோர்டு, மானிட்டர், பிரிண்டர், மவுஸு, அந்த கேபிள் சரிங்களா, இந்த மாதிரி இயர்ஃபோன், சிபியு எல்லாமே இருக்குது. இதுதான் கணினியோட பார்ட்ஸு. பாருங்கள், மதி, தரவு, பதிவேற்றம், பதிவிறக்கம் என்று கூறினீர்களே, அப்படின்னா என்ன என்றால் என்ன. தரவுனா டேட்டா, பதிவேற்றம் பதிவிறக்கம்னா டவுன்லோட் பண்ணுறது. இப்போ மொபைலெலாம் ஒன்று டவுன்லோட் பண்ணுறோம்லையே, சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறோம்லையே, அதுதான் பதிவேற்றம் பதிவிறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள் தான் தரவுகள். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் என்னது, தரவுகள், அதாவது டேட்டா. தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம் எனவும், தகவல் பெறுவதை பதிவிறக்கம் எனவும் அழைக்கிறோம். அதாவது அப்லோட், டவுன்லோட், அதாவது அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அப்லோட் அதாவது கொடுக்கறது சரிங்களா, உள்ளே கொடுக்கறத அப்லோடு, நம்ம பதிவிறக்கம் பண்ணுறது தான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதி, நன்றாக விளக்கினீர்கள். வலைத்தளம் பற்றி சொல்லுங்களேன். வலைத்தளம்னா என்னென்னா வெப்சைட் தான் வலைத்தளம். கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம். அதாவது இன்டர்நெட் சொல்கிறோம் இல்லையா, அதான் வலைத்தளம் அல்லது இணையம். அதாவது என்னென்னா கணினியின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம் ஆகும். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும். இப்போ மொபைல்லே பார்க்குறோம், கூகுளில் போய் ஏதாவது நியூஸ் தேவையா, ஏதாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தேவையா, டச் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் கிடைக்குது இல்லையா, அதே மாதிரி தான். வியப்பாக உள்ளது அத்தை, இணையம் மூலமாக கடிதமும் எழுதலாம் என்று கூறினீர்களே, அப்படி என்றால் என்ன. அதாவது இணைய இன்டர்நெட் மூலமா கடிதம் எழுதலான்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன. ஓ, மின்னஞ்சல், அதாவது இமெயில் ஐடி. இப்போ நம்ம எல்லாருமே இமெயில் ஐடி வச்சுருக்கோமா இல்லையா, அதான். இப்போ எல்லாமே மொபைல் இருக்கு, மொபைல் யூஸ் பண்றீங்க, எல்லாமே மெயில் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா, அதுதான் இமெயில். கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறி கொள்ளலாம். இதன் மூலம் என்ன பண்ணலாம், தகவல்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரிமாறி கொள்ளலாம். மதி, இப்போதெல்லாம் புலனம், முகநூல், ட்விட்டர் சுட்டுரை என்றெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோமே, அவையெல்லாம் என்ன என்று கூறுங்கள். அதாவது புலனம்னா வாட்ஸ்அப். இப்போ எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், மொபைலில் வாட்ஸ்அப் வச்சுருக்கோமா இல்லையா, அதான் வாட்ஸ்அப்னா தமிழில் என்னது, புலனம். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். ட்விட்டர் அப்படின்னா சுட்டுரை சரிங்களா. இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் கூறியவற்றை வலைத்தள செய்திகளில் செயலிகள், வெப் ஆப்ஸ் என்று அழைப்பர். இவற்றை செயலி உருவாக்கம், அதாவது ப்ளே ஸ்டோர், ஒரு இன்ஸ்டால் பண்ணணும்னா எதை மொபைலில் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா எதில் போய் இன்ஸ்டால் பண்ணுறோம், ப்ளே ஸ்டோரில் தானே போய் இன்ஸ்டால் பண்ணோம். ப்ளே ஸ்டோர் அதாவது சென்று நாம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம். பூவிலி, மிக்க நன்றியத்தை. எங்களுக்கும் கணினி பற்றி நன்கு அறிமுகப்படுத்தினீர்கள். நாங்கள் அறிந்து கொண்டதை எல்லாருக்கும் எடுத்து சொல்வோம். அத்தை, உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு உள்ளது. புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் அறிவை நாள்தோறும் வளப்படுத்தி கொள்ள மறந்து விடாதீர்கள். உங்களோடு உரையாடியதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குது, தேடல் பண்பு, எதையுமே தெரிஞ்சுக்கிற பண்பு அதிகம் இருக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லா செய்திகளையும் தெரிஞ்சு உங்களோட அறிவை நாளுக்கு நாள் வளப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அத்தை சொல்கிறாங்க. எங்களுக்கும் மகிழ்ச்சி,
போய் வருகிறோம், நன்றி என்று சொல்லிவிட்டு இருவரும் வீட்டுக்கு சென்றனர். அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், திறன் சொற்களஞ்சிய பெருக்கமும் சொல்லாட்சி திறனும் எல்லாத்துக்கும் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு செயலை என்ன பண்ண, ஒன்று பற்றி நம்ம தெரிஞ்சுக்கல ஆர்வம் இருக்கணும், ஆர்வப்பட்டு என்ன பண்ணோம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. இப்போ பாடம் புரியுதா? இது எல்லாமே நம்ம மொபைலில் இருக்க ஆப்ஸ் தான். நம்ம எல்லாருமே அப்பா வீட்டில் எல்லாருமே மொபைல் வச்சுருக்கோம்ல, யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் உள்ளது தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ கம்ப்யூட்டரை பற்றி நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தால் அந்த பார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், என்ன பண்ணுங்கள் செயல்படுத்தியும் பாருங்கள். மானிட்டர் இது கீபோர்டுனால என்ன பண்ணுறோம் சரிங்களா, மவுஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒரு செயல்படுத்தி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் லெசனையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். தமிழ் மீனிங் இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருக்காங்களே அதையும் நம்ம எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு 1 மார்க்கில் கேட்கலாம் சரிங்களா. 1 மார்க்கில் கேட்க அதாவது மேட்ச் த ஃபாலோவிங்லாம் கேட்கலாம். வீட்டில் என்ன பண்ணுங்கள் படிக்கிறீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.